வெல்கம் பேக் டு தாராஸ் தமிழ் கேர் சேனல். நான் உங்கள் தகரை ப்ரெசென்ட் பண்ணிட்டுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எந்த வித ரெசிபீஸும் பார்க்கல, டிஐவைஸும் பார்க்கல. நான் இப்போது ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பண்ண போகிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெஸ்ட் மில்க் பம்ப் தான் இது பேர். நான் இதை வந்து ஆன்லைனில் பார்த்துருக்கேன். ஸோ எங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்காக இதை நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதை ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றது. நிறைய ஃபீடிங் மாம்ஸ்க்கு வந்து ப்ரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயமா இருக்கும். ஸ்டார்டிங்கில் வந்து குழந்தைங்க அவ்வளோவா பால் குடிக்க மாட்டாங்க, நிறைய மில்க் வந்து வேஸ்ட் ஆகும் இல்லையா. ஸோ அதுக்கான ஒரு ஃபைனல் சொல்யூஷன் தான் இது. ரொம்பவே ஈஸி மெத்தட். நிறைய பேருக்கு வந்து இது முன்னாடி தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் வந்து இதை யூஸ் பண்ணியிருப்பீங்க. பட் தெரியாதவங்களுக்காக இந்த ரிவ்யூ வந்து நான் பண்ணுறேன். இதிலிருந்து பாக்ஸ் எடுத்து பார்ப்போம். ஸோ நானும் ஃபர்ஸ்ட் டைம் இது எப்படி இருக்குது அப்படின்றத உங்களோட சேர்ந்து பார்க்குறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீடிங் பாட்டில், ஒரு பம்பிங் மெஷின் இருக்குது, கூடவே பேர் வந்து சிகா அப்படின்னு போட்டிருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 850 ருபீஸ் கிட்டே இருக்குது. பட் நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆஃபரில் வந்து 389 ருபீஸ்க்கு வாங்கினேன். அவுட்டர் பாக்ஸ்லலாம் வந்து என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து போட்டிருக்காங்க. ஸோ உள்ளே எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். வேறு பாக்ஸில் எந்த வித இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுக்கல அவங்க, ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. எந்த விதத்துலேயும் டேமேஜ் ஆகாத மாதிரி அவங்க பேக் பண்ணியிருக்காங்க. நமக்கு உள்ளேருந்து ஒரு ஃபீடிங் பாட்டில் பம்பிங் மெஷினோட அண்டு கேப் அண்ட் நிப்பிளோட சேர்ந்து வந்திருக்கு. கூடவே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் புக்லெட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எப்படி வந்து இதை யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி போட்டிருக்காங்க. அது கூடவே வாரண்டி கார்டும் இருக்குது, 1 இயர் வாரண்டி. இந்த பார்ட்ஸ்க்கு வந்து 1 இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஒரு ஃபீடிங் பாட்டில் 150 ml அளவுக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுக்கு வந்து நிப்பிள் வந்து பார்த்திங்கன்னா சிலிக்கானில் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நம்ம பேபி வந்து சக் பண்ணி குடிக்கும்போது, உறிஞ்சி குடிக்கும்போது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கு அவுட்டர் கேப் கூட கொடுத்துருக்காங்க. ஒரு 5 குஷன் உள்ள ஒரு 3D மசாஜ் குஷன் கொடுத்துருக்காங்க. வந்து பம்ப் பண்ணும்போது வலிக்காமல் இருக்கிறதுக்காக, ப்ளஸ் ப்ரெஷர் அட்ஜஸ்ட்மெண்ட்காகவும் இது இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம நல்லா லாக் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. வாஷ் பண்ணும்போது கூட இதை கழட்டிட்டு நல்லா வாஷ் பண்ணி நல்லா காய வச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பம்பர் கிட்ட வந்து ஒரு சின்ன வாசர் மாதிரி, இதுதான் வந்து ப்ரெஷரை வந்து மெயின்டைன் பண்ணுறது. ஸோ இந்த இது எந்த மாதிரி மெத்தட் பார்த்தீங்கன்னா, இந்த அடி பம்ப்லாம் இருக்கு இல்லையா, அடி தண்ணி அடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பம்போட மெத்தட் தான் இது. அதே மெத்தட் தான் வந்து நமக்கு இதுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை ப்ரெஸ் பண்ணும்போது ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகி எப்படி பாப்பா வந்து உறிஞ்சுமோ அதே மாதிரி சைடில் இருக்கிற இந்த ப்ரெஷர் கேஜஸ் வந்து பாலை வந்து நல்லா உறிஞ்சிரும். அந்த பால் வந்து ஒரு இடத்துல வந்து இந்த இடத்துல செடிமெண்ட் ஆகிடும். செடிமெண்ட்னா தேங்கி நிற்கும். ஒன்ஸ் நாம வால்வை வந்து ரிலீஸ் பண்ணும்போது, அந்த பம்பை வந்து ரிலீஸ் பண்ணும்போது இந்த பால் வந்து டைரெக்டாக பாட்டிலில் விழுந்துடும். ஸோ இதுதான் வந்து இந்த பிரெஸ்ட் ஃபீடிங் பம்புடைய வேலை. நீங்கள் வந்து நார்மலாக எப்போ உங்களுக்கு அதிகப்படியான பால் சுரக்குதோ அந்த டைம் வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தை தூங்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு நிறைய பால் சுரந்துச்சுன்னா உடனே நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். நீங்கள் வந்து நார்மலாக ரிலாக்ஸாக ஸ்ட்ரெயிட்டான பொசிஷனில் உட்காந்துக்கோங்க. இது வந்து படுத்துட்டோ இல்லைனா சாஞ்சிட்டோ வந்து இதை எடுக்கக்கூடாது. நல்ல நார்மலாக ஸ்ட்ரெயிட்டான பொசிஷனில் உட்காந்து இந்த பாட்டில் கவர் நல்லா செட் பண்ணிட்டு உங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி, உங்கள் பிரஸ்டோட அட்ஜஸ்ட்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி இதை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இன்னொரு கையில் வந்து இந்த பாட்டிலில் வந்து பிடிச்சிட்டு ஒன்ஸ் நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ரெஷர்னால மில்க் வந்து இந்த இடத்துல வந்து சேரும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மில்க் வந்து பாட்டிலில் வந்து கீழே விழுந்துடும். இதே மாதிரி தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு மில்க் வந்து ஊறுதோ அந்த அளவுக்கு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டே இருக்கலாம். இதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பெயினிங்காக இருக்கும். பாப்பாவுக்கு ப்ரெஸ் ஃபீட் பண்ணும்போது பாப்பா வந்து ரொம்ப சாஃப்டாக ஃபீடிங் பண்ணும். பட் நம்ம மேனுவலாக ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணுறப்போ எந்த அளவுக்கு நமக்கு பெயின் இருக்குமோ அந்தளவுக்கு தான் இருக்கும். ரொம்பலாம் அதிகமாக இருக்காது. அதனால் உங்களுக்கு எப்போ வந்து பால் கட்டி ரொம்ப வலி எடுக்குதோ அந்த டைமில் நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக செஞ்சு வச்சுக்கோங்க. இதில் எடுத்ததுக்கப்புறமா இந்த மில்க் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்துடுச்சுன்னா இந்த பாட்டிலை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி கேப் போட்டு நீங்கள் ஒரு 2 ஹவர்ஸ் வரையும் இதை நீங்கள் பாப்பாவுக்கு வந்து வச்சு கொடுக்கலாம். கடையில் பால் வாங்கி கொடுக்குறத விட தாய்ப்பால் வந்து தான் குழந்தைக்கு ரொம்பவே நோய் எதிர்ப்பு சக்தியுடையது, ரொம்ப ஆரோக்கியமானது. அதனால் நீங்கள் மாட்டுப்பாலோ இல்லை கடையில் வாங்கி கொடுக்குற இந்த பவுடர் பால் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு இயற்கையான முறையில் உங்களுக்கு சுரக்கிற பாலை வந்து நீங்கள் இந்த மாதிரி சேவ் பண்ணி உங்கள் குழந்தைக்கு வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து எனக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான மெத்தட். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள். பால் கட்டி வலிக்கிறது, அதுக்கப்புறம் குழந்தை பால் குடிக்காமல் அடம் பிடிக்கிறது, அப்புறம் தாய்ப்பால் வேஸ்ட் ஆகுறது, இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு இந்த மேனுவல் ப்ரெஸ்ட் ஃபீடிங் பம்பில் கிடைக்கிது. இது தெரிஞ்சவங்களுக்கு இதை வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். உங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை வந்து ப்ரெசென்ட் பண்ணுங்கள். அவங்க ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க.
நீங்கள் ஒரு தடவை இது யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்ததை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வந்து எப்படி நீங்கள் வாஷ் பண்ணணும்னா, எல்லா வாஷரையும் வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே. இங்கே மேலே இருக்கு இல்லையா குஷன் வாஷர், அதுக்கப்புறம் இந்த சைடில் இருக்கிற ப்ரெஷர் வாஷர், எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு கை பொறுக்கிற அளவு சூடு வர மாதிரி தண்ணியை வந்து சுட வச்சு அதில் ஒரு 10 minutes வந்து இதை ஊற போடுங்க. அடுப்பில் வைக்கக்கூடாது. ஸோ வெது வெதுப்பான தண்ணியில் வந்து இதை ஒரு 10 minutes வந்து ஊற போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை வந்து டோட்டலாக ஃபுல்லாக காய வச்சிடணும். காய வச்சு நீங்கள் அடுத்த தடவை யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து கரெக்டான மெத்தட். கிருமி எதுவுமே பரவாமல், பால் வாடை எதுவுமே வராமல் சுத்தமாக க்ளீன் பண்ணணும்னா இப்படி தான் நம்ம பண்ணணும். பாட்டிலில் இருந்து ஃபுல்லாக எல்லா பார்ட்ஸுமே வந்து நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ட்ராவலிங் பண்ணும்போது, அப்படி இல்லைன்னா ஃபங்க்ஷனில் இருக்கும்போது, ஷாப்பிங் போகும்போது, இந்த மாதிரி டைம்லலாம் எல்லா இடத்துலையுமே வந்து ஃபீடிங் பண்ணுறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் வந்து நமக்கு அமையாது இல்லையா. ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் முன்னாடியே இந்த பாட்டில் வந்து ஃபில் பண்ணி நீங்கள் குழந்தையோடு எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸோ உங்கள் குழந்தை எப்போ பசிக்குதுன்னு அழுகிறாங்களோ அப்போது நீங்கள் இந்த பாட்டில் எடுத்து உங்களோட ஓன் மில்க்கே வந்து நீங்கள் ஃபீட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல. நான் கூட ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தேன் இதை பற்றி கேள்விப்படும் போது. ஸோ இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்த மெத்தட் தான், நிறைய பேருக்கு வந்து இது தெரியாமல் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, யாருக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் வேறு எந்த டவுட்ஸாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பேன். வேறு எந்த டைப் ஆஃப் வீடியோ வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய்.